கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கத்தக்கதான கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ளுவாராக ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன் என்கிறார் கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய ஏலியை பார்த்து தேவனுடைய மனுஷனை அனுப்பி ஏலியின் தவறை சுட்டி காட்டுகின்றார் நீ என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறாய் என்று சொல்லி உணர்த்துகின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் நாம் பட்ட கஷ்டங்களை நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக அவர்களை அவர்களுடைய விருப்பப்படி நாம் விட்டு விடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் வளர்க்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகின்ற உணர்வடைந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் இதை கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் ஆண்டவருடைய தவிர இந்த உலகத்தின் ராஜ்யங்களை விரும்புகிறவர்களாக மாறுகிறோம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அதே தவறைதான் ஏலி பிரதான ஆசாரியனாக இருந்து தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளுக்கு தட்டி கேட்க முடியும் செயல் இழந்து போன ஒரு நபராக அதே போல அவருடைய பிள்ளைகள் தாங்கள் செய்வது எல்லாம் சரி என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்து கர்த்தரை அசட்டை பண்ணுகின்றார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்கின்றார் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கன ஈனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே ஏழி கர்த்திருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய விளைவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவனுடைய பிள்ளைகள் அவன் சொல்லை கேளாதவர்களாக அங்கே வாழ பழகுகிறதை நாம் காண்கின்றோம் இரண்டாவதாக ஜனங்கள் அவர்களை கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் மூன்றாவதாக தவறை தன் தகப்பனே தங்களுக்கு சுட்டி காட்டினாலும் தவறு என்கின்ற உணர்வற்றவர்களாக பாவத்துக்கு செத்த கிரியைகளாக காணப்படுகிறதை நாம் காணலாம் ஆனால் விளைவு ஆண்டவர் எச்சரிக்கின்றார் என்ன எச்சரிக்கிறார் என்று சொன்னால் முதலாவது அவர் சொல்லுகின்றார் முப்பதாம் வசனத்திலே சொல்லுகின்றார் உன் பிதாவின் வீட்டாருக்கு நான் என்றென்றைக்கும் நடந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி கொடுத்த அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை நான் எடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார் அது மாத்திரமல்ல அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை நான் எடுத்து முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லுகின்றார் என் உள்ளத்துக்கும் என் இருதை சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசார் என்னுடைய கரத்திலே கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம் விளைவு என்ன என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார் முப்பத்தி ஆறிலே உன் பிள்ளைகள் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக்கொள் என்று என்று சொல்லி ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லுகின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலத்திலே அந்த கிருபைக்குள்ளாக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆனால் கிருபையின் காலங்களை நாம் போர்க்கடிப்போமானால் ஆண்டவர் தம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை நமக்கு கொடுக்கின்றார் இதனுடைய காரியத்தை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் சீலோவாவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான் அதற்கு முந்தின சொல்கிறது சொல்லுகிறது அபியத்தாரை பார்த்து உன் நிலங்கள் இருக்கின்ற ஆனதோத்திற்கு போய்விடு இனி உனக்கு ஆசாரிய ஊழியம் இல்லை என்று சொல்லி எச்சரிக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் இந்த உலகத்தினுடைய ஆசிர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் ஆனால் கர்த்தரை விட்டுவிட்டு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் நாம் எதை நேசிக்கிறோமோ அது நம்மை விட்டு பறிக்கப்படுகின்ற உணர்வையும் பெறுகின்றோம் அது மாத்திரமல்ல நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் இழக்கின்றோம் எனவே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்வதற்கு உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு பலன் தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்